இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்ற அரசாணையை ரத்து செய்ய கோரியும் அவரை பதவி நீக்கம் செய்த ஆளுநரின் உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு எதிராகவும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி ஆதிகேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் அனைத்து தரப்பினரும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இதையடுத்து வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். தேனி மக்களவைத் தொகுதியில் ஓ பி ரவீந்திரநாத் பெற்ற வெற்றி செல்லாது என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஓ பி ரவீந்திரநாத் கடந்த 2019 ஆண்டில் தேனி மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஓ பி ரவீந்திரநாத் வெற்றியை எதிர்த்து மிலானி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஓ பி ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றி செல்லாது என கடந்த மாதம் 6 தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து ஓ பி ரவீந்திரநாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது.